நயன்தாரா ஃபர்ஸ்ட் டைமா டுவல் ரோல் பிளே பண்ற ஐரா ட்ரைலர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல சர்ஜினோட டைரக்ஷன்ல நயன்தாரா டபுள் ஆக்ஷன் பிளே பண்ற படம் தான் ஐரா. இவங்களோட இந்த படத்துல யோகி பாபுவும் ஆக்டர் கலையரசனும் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நயன்தாரா டுவல் கேரக்டர் பிளே பண்றாங்க. அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே மேக் ஓவர், பாடி லாங்குவேஜ்ல எவ்வளவு ஒரு வேரியேஷன் காமிச்சிருக்காங்க அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீசர்ல நல்லாவே கன்வே பண்ணிருந்தாங்க. பட் ட்ரைலர்ல ரொம்ப லிமிட்டடா பவானியோட கேரக்டர்ஸ் காமிச்சிட்டு மேக்சிமம் யமுனாவோட கேரக்டர் தான் போக்கஸ் பண்ணி, யமுனா யாரு, எதுக்காக கிராமத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் ஆகும் போல. ஏன்னா ட்ரைலரோட பிகினிங்லயே உங்களுக்கு பவானி யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் ஆக கலையரசன் ஒரு சுடுகாட்டுல யாரையோ புதைச்சிட்டு நிக்கிறாரு. இந்த உலகத்துல யாருமே எனக்கு கொடுக்காத சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்தாமுதா, அதை அழிச்ச ஒருத்தனையும் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நயன்தாராவோட ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ட்ரைலரோட பிகினிங்ல வர ஃபாஸ்ட் கட்ஸ்ல லாரி டிரைவர் படியில தவறி விழுந்து இறந்துட்டாருன்னு சொல்லி கோகுலோட போட்டோ வருது. மின்னல் தாக்கி ஒருத்தர் இறந்து போற மாதிரி, மாடியிலிருந்து விழுந்து ஒருத்தர் இறந்து போற மாதிரின்னு சொல்லி பல டெத் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த படத்துல நயன்தாரா ட்வின் சிஸ்டர்ஸ் கிடையாது, இது நயன்தாராவோட முன்ஜென்மத்தோட ஸ்டோரிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் இல்ல. பட் ட்ரைலரோட 1 minute 1 second ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு குழந்தையும் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு குழந்தையும் ரெண்டு குழந்தையுமே ஓடுற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கு. அதே மாதிரி கலையரசனும் நயன்தாராவோட சீக்வன்ஸ்ல பேரலா தான் டிராவல் பண்றாரு. நான் ஆரம்பிச்சு வச்ச இதை நானே முடிக்கிறேன்னு நயன்தாரா சொல்லும் போது கூட பேக் டிராப்ல கலையரசன் தான் நிக்கிறாரு. சோ ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது ஆசை ஆசையா கலையரசனோட ஒரு வாழ்க்கைய வாழ நினைச்ச பவானி நயன்தாராவுக்கு என்னமோ நடந்து போக அவங்க வாழ்க்கையோட சந்தோஷத்தை அழிச்சவங்களை நயன்தாரா பழி வாங்குறாங்க அப்படிங்கறத ட்ரைலர்லயே சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல பேய் மேல பெருசா நம்பிக்கை இல்லாத யமுனாவுக்கும் பவானிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன், பவானிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது எல்லாம் March 28 நம்ம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் சர்ஜன் படங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரைலர் ஒரு விஷயத்த கன்வே பண்ணும், படம் பார்க்கும்போது வேற ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. இது நீங்க ஆல்ரெடி மா எச்சரிக்கை படங்களே பாத்திருப்பீங்க. சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத பல ட்விஸ்டும் கண்டிப்பா ஐரால இருக்க போகுது. அதே மாதிரி கே எஸ் சுந்தரமூர்த்தியோட பிஜிஎம் ஹாண்டிங்கா மட்டும் இல்லாம ஒரு மாதிரி எமோஷனல் ஃபீலிங்கோடையும் இருக்கு. கண்டிப்பா ஒரு த்ரில்லிங்கான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸோட நயன்தாரா யோகி பாபுவோட ஹியூமரையும் படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரைலர் கொடுத்திருக்காங்க. சோ நயன்தாராவோட ஐரா ட்ரைலர் பத்தின உங்களோட ஃபீட்பேக்ஸ் கீழே கமெண்ட்ல வித்யா கூட ஷேர் பண்ணுங்க. மக்களே பாத்துருங்க, தளபதி 63ல கப்பீஸ் இருக்கிறாரு. எப்படி தளபதியோட நடிச்சீங்க? செம்மயா இருக்கு. என்ன சொன்னார் தளபதி? நல்லா பாடுற, நல்லா பாடுற, அதே மெயின்டெய்ன் பண்ணு. நீ அவரும் அதே மாடல சொன்னாரு, அண்ணே நானும் சாப்பிட்டேன்னு நீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. அவ்வளவுதான்.